அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி சிலபஸில் குப்தர்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ரெண்டாவது கிளாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம், குப்தர்களை ரெண்டு கிளாஸாக நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும், சரிங்களா? கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம விட்டினி சீம் சார்பாக வரப்போகிற குரூப் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா, 7ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஓகே, நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அரசர்கள் பற்றி பார்த்தோம். குப்தர்களில் யார் யாரெல்லாம் வந்து அரசர்கள் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம், தெளிவாக வந்து பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னுட்டா, குப்தர்களோட நிர்வாகம் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம், அதாவது அவங்களோட ஆட்சி அமைப்பு பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னுட்டா, அரசர்கள் இருந்து மட்டும் உங்களுக்கு வந்து கேள்வி வந்து கேட்க மாட்டாங்க, முக்கியமாக இந்த ஆட்சி அமைப்பிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள். இப்போ சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதிலேருந்து பொறுத்துக்களை நிறையா கேள்விகள் வந்து கேட்டுடுறாங்க. ஸோ இந்த ஆட்சி அமைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வாஸ்ட்டாக வந்து இருக்கும், பட் ஆனால் நம்மளுக்கு இதிலேருந்து கேள்விகள் அதிகமாக கேட்கிறார்கள். ஸோ அதனால் நம்ம இந்த கிளாஸை ஒமிட் பண்ணக்கூடாது, சரியா? படிச்சுடணும், நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது, சரியா? நம்ம வந்து பார்க்கலாம். ஆட்சி அமைப்பு பொறுத்த வரைக்கும், குப்தர்கள் காலத்தில் அரசர்கள் ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அரசர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க என்னென்ன பட்டப்பேர் வச்சுருந்தாங்க, அவங்க காலத்தில் நிர்வாகம் என்ன இருந்துச்சு, இராணுவம் எப்படி இருந்துச்சு, விவசாயம் எப்படி இருந்துச்சு, சரியா, மக்கள் எப்படி இருந்தாங்க, இதை பற்றி தான் நம்ம இந்த நிர்வாகத்தில் நம்ம வந்து படிக்க போகிறோம், சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னுட்டா, அரசர் பற்றி படிக்க போகிறோம். அரசர் பொறுத்த வரைக்கும் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை குப்த அரசர்கள் நடைமுறைப்படுத்தினர். தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அரசர்கள் தான் டாப்பு, சரியா? கடவுள்னு ஒன்று கிடையாது, கடவுளுக்கு நிகராக நாங்கள் வந்து இருக்கோம், கடவுளோட பிரதிநிதி நாங்கள் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அரசர்கள் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார், அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா டாப் லெவலில் மக்களுக்கு கெட்டு யார் அப்படின்னா அரசர் தான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இவங்களுக்கு ஒரு சில பட்டப்பேர்களும் வச்சாங்க, என்ன அப்படின்னுட்டா, பரம தெய்வத அப்படிங்கிற பட்டப்பேர் அரசர்கள் பொதுவாக வந்து வைக்கிறாங்க. பரம தெய்வத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுளோட பரம பக்தன் யார், அரசன். பரம பாகவத, பரம பாகவத அப்படின்னா வாசுதேவ கிருஷ்ணனோட பரம பக்தன் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரியா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்ம குப்தர்களில் மிக முக்கியமான அரசராக யார் இருந்தாங்க அப்படின்னா, சமுத்திரகுப்தர் இருந்தார். சமுத்திரகுப்தரோட காலத்தில் உள்ள கல்வெட்டு என்ன கல்வெட்டு அப்படின்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டு. அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் ஒரு விஷயம் வந்து பொறிச்சிருக்கிறாங்க, என்ன அப்படின்னா, சமுத்திரகுப்தரை புருஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு கடவுளோட ஒப்பிட்டு வந்து பேசியிருக்காங்க. அதாவது புருஷா அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு அர்த்தம், சரியா? ரைட், இதுதான் அரசர்கள் பற்றின விஷயம். அடுத்து வந்து பாருங்கள், குப்தர்கள் காலத்தில் இருந்த அமைச்சர்கள் அதிகாரிகள். அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும், அமைச்சர்கள்லாம் யார், குப்தர்கள் காலத்தில் குப்த அரசருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அமைச்சர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இருப்பார். ஒரு நபர் கிடையாது, நிறையா பேர் சேர்ந்தது அமைச்சர் குழு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைச்சர்கள் குழுக்களில் நிறையா அதிகாரிகள் இருப்பாங்க. உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் யார் அப்படின்னுட்டா, தண்டநாயகர், மகா தண்டநாயகர். ஸோ தண்டநாயகர், மகா தண்டநாயகர்னா யார், ஹை போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, சரியா? அடுத்து வந்து பாருங்கள், ஹரிசேனர், ஒரு குமார மாத்தியா, சந்தி விக்ரஹா, மகா தண்டநாயக் ஆகிய பட்டங்களை கொண்டவராக இருந்தார். ஹரிசேனர் அப்படிங்கிற ஒரு மன்னர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, குமார மாத்தியா, சந்தி விக்ரஹா, மகா தண்டநாயக் அப்படிங்கிற பட்டங்களை கொண்டவராக இருந்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ மன்னர் இல்லை, ஹரிசேனர் அப்படிங்கிறது ஒரு அதிகாரி, சரியா? தப்பா மாற்றி சொல்லிட்டேன், ஒரு அதிகாரி. ஸோ இவருக்கு நிறையா வேலைகள் ஒரே ஆள் வந்து பார்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, சரியா? அடுத்து குமார மாத்தியா அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கம்னா, 6 வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறாங்க. எதுக்காக இதை சொல்ல வராங்க அப்படின்னா, அப்போ குமார மாத்தியா அப்படிங்கிற ஒரு அதிகாரி வந்து இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க, சரியா? அடுத்து அமத்யா என்ற சொல் பல முத்திரைகளில் காணப்படுகிறது. அமத்யா அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, அது நிதி சம்பந்தமான வார்த்தை அப்படின்னு சொல்லலாம், நிதி சம்பந்தமான அதிகாரி அப்படின்னு சொல்லி ஞாபகிச்சுக்கலாம், சரியா? அடுத்து ஒரு லிச்சாவி முத்திரை, லிச்சாவி பட்டமேற்பு விழாவிற்கான புனித குலத்திற்கு பொறுப்பான குமார மாத்தியா பற்றி குறிப்பிடுகிறது. ஒன்றும் இல்லை, ஒரு லிச்சாவி முத்திரை, லிச்சாவி காலத்தில் இருந்த முத்திரை,
சரியா? லிச்சாவி அப்படிங்கிறது கனசங்கம், ஒரு பெரிய கனசங்கம். அங்கே பட்டமேற்பு விழா வந்து நடக்கும். அப்போ அந்த புனித வேலை, அதாவது இந்த பட்டமேற்பு விழா நடக்குது இல்லையா, அதுக்கு காரணமான ஒரு குமாரமாத்தியா, குமாரமாத்தியா ஒரு வேலையாள், அதை பற்றி லிச்சாவி முத்தரி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அலகாபாத் கல்வெட்டு சபா என்ற குழு பற்றி குறிப்பிடுகிறது. அலகாபாத் கல்வெட்டு சபா அப்படிங்கிற குழு, இந்த குழு என்ன குழுவாக வேணால் இருக்கலாம், அது வணிக குழுவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு குழு, அதிகாரிகள் குழுவை குறிப்பிடுகிறது, சரியா? அடுத்து புத்தகுப்தர், ஆக்சுவலாக புத்தகுப்தர் அப்படிங்கிறது ஒரு ஒரு குப்த அரசர், சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் புருகுப்தர் அப்படின்னு சொல்லியிருப்பேன், சரிங்களா? புத்தகுப்தர் அப்படிங்கிற ஒரு அரசர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த காலத்து தாமோத்ரபூர் செப்பேடு மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரனா குறித்து குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ புத்தகுப்தர் காலத்தில் தாமோத்ரபூர் செப்பேடு வந்து இருந்திருக்குது. அந்த செப்பேடு எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, மகாதாரா அப்படிங்கிற ஒரு நபர் தலைமையில் ஒரு குழு வந்து இருக்குது. அந்த குழுக்கு பேர் அஷ்டகுல அதிகாரனா, அஷ்டகுல அதிகாரனா அப்படின்னா எட்டு உறுப்பினரை கொண்ட குழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ இதெல்லாம் வந்து அதிகாரிகள் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. அடுத்ததாக இராணுவத்தில், இது ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிசியில் பொருத்துகளை வந்து கேட்டாங்கப்பா, சரியா? அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பால திக்ருதியா அப்படின்னா காலாட்படை தளபதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். பால திக்ருதா அல்லது திக்ருதியா அப்படின்னா காலாட்படை தளபதி. மகாபால பால திக்ருதியா அப்படின்னா குதிரைப்படை தளபதி. அதே மாதிரி நம்ம சேனாதிபதி அல்லது சேனாபதி, சேனாபதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேனாபதி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அந்த காலத்தில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வெட்டுகளில் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதிலாக தான் நம்மளுக்கு பாலா பாலா திக்ருதியா, மகாபால திக்ருதியா அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து இருக்குது. அடுத்து மகா பிரதிகாரா, மகா பிரதிகாரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அரண்மனை காவலர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கத்தியத பகுதா, சமையலறை கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து வந்து பாருங்கள், மகாதாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்குது. அந்த வார்த்தைக்கு கிராம பெரியவர் இல்லைனா கிராம தலைவர் இல்லைனா குடும்பத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த இராணுவ அதிகாரிகள். அடுத்ததாக பிரிவுகள். ஸோ பிரிவுகள் பொறுத்த வரைக்கும் அந்த அரசை, அந்த அரசாங்கத்தை, அந்த நாட்டை நிறையா பிரிவுகளாக பிரித்து வச்சுருப்பாங்க. பாருங்கள், இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டு பஞ்சமண்டலி அப்படிங்கிறத குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. பஞ்சமண்டலி அப்படின்னா ஒரு டீமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு டீமு, அது என்ன டீமாக வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதிகாரிகள் குழுவாக வந்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. குப்த பேரரசை பொறுத்த வரைக்கும் தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பேரில் நிறையா பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஃபஸ்ட்டு தேசம், நிறையா வந்து பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த தேசத்தை அல்லது பிராந்தியத்தை நிர்வாகம் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர்கள் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. இந்த பிராந்தியங்கள் என்ன அப்படின்னா வைஷ்யா அப்படிங்கிற மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த வைஷ்யா அப்படிங்கிற மாவட்டத்தை நிர்வாகம் பண்ணவங்க யார் அப்படின்னா விஷ்யாபதிகள். ஸோ விஷ்யாபதிகள் அப்படிங்கிற அதிகாரிகள். கிராம அளவில் கிராமிகா கிராமத்தியாகா அப்படிங்கிற அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செயல்பட்டுருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு தேசம், பிராந்தியம், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஷ்யா, அடுத்து கிராமம், இந்த மாதிரி தான் பிரிச்சுருக்காங்க, சரியா? அடுத்து நிலம் மற்றும் விவசாயிகள். ஸோ அந்த காலத்தில் நிலம் எப்படி இருந்துச்சு, விவசாயிகள் எப்படி இருந்தாங்க. காமந்தகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நீதிச்சாரம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. அந்த நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு கருவூலத்தோட முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான வழிகளையும் குறிப்பிடுது. காமந்தகர் எழுதுனா நீதிச்சாரம் அப்படிங்கிறது. அடுத்து சமுத்திரகுப்தரை போன்ற அரசர்களோட படையெடுப்பு நடவடிக்கைகளில் வருவாயோட உபரியே முதலீடு செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க காலத்தில் நிறையா வருவாய் வந்து வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க புரியுதா? சமுத்திரகுப்தர் காலத்தில் நிறையா வருவாய் வந்திருக்குது. அப்போ அந்த வருவாயில் கொஞ்சோண்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் படையெடுப்பு நடவடிக்கைகளில், சரியா? படையெடுப்பு நடவடிக்கைகளில் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அடுத்து இவங்களுக்கு இருந்த முக்கியமான வருவாய் என்ன அப்படின்னு கேட்டால் நிலவரி அப்படிங்கிறது தான் முக்கியமான வருவாய். அதேமாதிரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க காலத்தில் கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கந்துவட்டிக்கு கொடுக்குற பழக்கம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க, சரியா? அடுத்து விவசாயம், விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா காளிதாசர் இருக்கார் இல்லையா, சாகுந்தலம் எழுதுனது. இந்த காளிதாசர் மூலமாக தென்பகுதி, நம்மளோட நம்ம சைடு உள்ள பகுதி, தென்பகுதி அப்படிங்கிறது மிளகு ஏலம் இதுக்கு வந்து புகழ்பெற்றதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பழ மரங்கள், நம்ம பழங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழ மரங்கள் எப்படி வளர்க்கணும் அப்படின்ட்டு வராகமீரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு அறிவுரை வந்து கொடுத்துருக்கிறார். பஹார்பூர் செப்பேடு,
பகார்பூர் செப்பேடு என்ன சொல்லுது அப்படின்னா, அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ மற்றவங்களை மக்களுக்கெலாம் வந்து நிலம் வந்து கிடையாது, அரசர் தான் நிலத்துக்கு வந்து சொந்தக்காரர் அப்படிங்கிறாங்க. அதே பகார்பூர் செப்பேடு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு அறிக்கை கொடுக்குது, உஸ்தபலா அப்படிங்கிற ஒரு அதிகாரி மாவட்டத்தின் நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்தார் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அவங்க தானே இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் ரெவன்யூ ஆஃபீஸும். ஸோ அந்த மாதிரி இங்கே உஸ்தபலா அப்படிங்கிற ஒரு அதிகாரி. சரியா, அடுத்து பாசனம், நீர்ப்பாசனம் எப்படிலாம் வந்து வயலுக்கு நீர் பாய்ச்சினாங்க அப்படிங்கிறது. நாரத சுமிருதி அப்படிங்கிற நூலில் வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா, அடுத்து பாசனத்துக்கு உதவிய கரா அப்படிங்கிற ரெண்டு வகை அணக்கரைகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ ரெண்டு அணக்கரை என்னென்னது, பந்தியா இன்னொன்று கரா அப்படிங்கிறது. அடுத்து தண்ணீர் தேங்குறத தடுக்கிறதுக்காக ஜல நிர்கமா அப்படிங்கிற ஒரு வடிகால் இருந்ததா அமரசிம்மர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஜல நிற்கமா அப்படிங்கிற அப்படின்னா என்னது, ஒரு வடிகால். அடுத்து குஜராத்தில் கிர்னார் அப்படிங்கிற ஒரு மலை வந்து இருக்குது, அதோட அடிவாரத்தில் சுதர்சனா ஏரி வந்து மிகவும் புகழ்பெற்ற ஏரியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, போர்த்துகலை ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. குப்தர் காலத்தில் நிலங்களை நிறையா டைப்பாக வந்து வகைப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம வந்து பொட்டல் காடு அப்படின்னு சொல்லுவோம், தரிசு நிலம் அப்படின்னு சொல்லுவோம், நஞ்ச புஞ்ச இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துலையும் வகைப்படுத்திருக்காங்க. ஷேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேத்ரா அப்படின்னா கிலா அப்படின்னா தரிசு நிலம், கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம். அப்ரகதா, அப்ரகதா அப்படிங்கிறது வனம் இல்லைன்னா காட்டு நிலம். வஸ்தி அப்படின்னா குடியிருப்புக்கு உகந்த நிலம். கபத சரகா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலம். சரியா, கபத சகரா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலம், ரொம்ப முக்கியமானது. அடுத்து வணிகம், பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். வணிகம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க, ஒன்று சிரேஸ்தி இன்னொன்று சார்த்தவாகா. சிரேஸ்தி அப்படின்னா ஒரே இடத்துலேருந்து வணிகம் வந்து பண்ணுவாங்க, உள்ளூருக்குள்ளேயே வணிகம் வந்து பண்ணுறாங்க. சார்த்தவாகா அப்படிங்கிறது நிறையா இடத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வணிகம் வந்து பண்ணுறாங்க. சரியா, நாரத சுமிருதி, பிரகஸ்பதி சுமிருதி இதெல்லாம் வணிக குழுக்களோட அமைப்பு செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அடுத்து வங்கத்தோட தாமிரலிப்தி அப்படிங்கிறது, வங்காளத்தில் தாமிரலிப்தி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா கிழக்கு கடற்கரைய முக்கியமான வணிக மையம் அப்படின்னு சொல்லிட்டு சீன பயணி பாகியான் வந்து குறிப்பிட்றாரு. உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த சீன பயணி பாகியான் யாரோட காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா, அடுத்து முக்கியமான வணிகப் பொருட்கள். ஸோ முக்கியமான வணிகப் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரை, யானை. அதே மாதிரி குப்தர் காலத்தில் அதிகமாக வட்டிக்கு கடன் கொடுக்கும் பழக்கம் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. பொருளாதார முறை பொறுத்த வரைக்கும் அரசு ஆவணங்களை அக்ஸபதல திக்ருதா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பராமரிச்சிருக்கிறாரு. அரசு ஆவணங்களை பராமரித்தவர் யார் அப்படின்னா அக்ஷபதல திக்ருதா அப்படிங்கிறவர். அதேமாதிரி குப்தர் கால கல்வெட்டுகள் கிலிப்தா, பலி, உத்தரங்கா, உபரிகாரா, ரண்யவஸ்தி இந்த சொற்களெல்லாம் வந்து சொல்லுது அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்னா சொல்லலை, அதில் ஒரே ஒருத்து வேர்டுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ரண்யவஸ்தி அப்படின்னா கட்டாய உழைப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து முக்கியமான வணிக நகரங்கள் குப்தர் காலத்தில் பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா அப்படிங்கிறது. அடுத்து கடற்கரை துறைமுகங்கள் ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்கப்பா, ஒன்று மேலே கடற்கரை துறைமுகம், இன்னொன்று கீழே கடற்கரை துறைமுகம். மேலே கடற்கரை துறைமுகத்தில் கல்யாண், மங்களூர், மலபார் இருக்குது. கீழே கடற்கரை துறைமுகத்தில் தாமிரலிப்தி வந்து இருக்குது. சரியா, அடுத்து உலோகவியல், உலோகவியல் பொறுத்த வரைக்கும் குப்தர் காலத்தில் சுரங்கத் தொழில் அப்படி அப்புறம் உலோகத் தொழில் இந்த ரெண்டுமே வந்து நல்லா செழித்து வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. குப்தர்கள் காலத்தில் நிறையா உலோகங்கள் வந்து பயன்படுத்திருக்கிறாங்க, இதுதான் அவங்க பயன்படுத்தின உலோகம். இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம்பு தலை, செம்பு மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம் இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ண உலோகம். அடுத்து சமூகம், மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது. மக்கள் பொறுத்த வரைக்கும் குப்தர் காலத்தில் நான்கு வர்ணங்கள், ஸோ இந்த சத்திரியர், பிராமணர், வைசிய, சூத்திரர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நான்கு வர்ணங்கள் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. வர்ணாசிரம முறை வந்து இருந்துச்சு, தந்தை வழி சமூகமாக இருந்துச்சு. எதா இருந்தாலும் அப்பா வழியில் வர்றவங்க தான் அவங்களுக்கு முதலுரிமை கொடுப்பாங்க. மனு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சட்டங்கள் நடைமுறையில் இருந்துச்சு. பலதார மனம் நடைமுறையில் இருந்துச்சு. அரசர்களும் நிலப்பரப்புகளும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குபேரனாகா, துருவ பசுவாமினி இந்த ரெண்டு பேரும் ரெண்டாம் சந்திரகுப்தரோட அரசியர் என கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. ஸோ அரசருக்கே ரெண்டு மனைவி வந்து இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சதி, அதாவது உடன்கட்டை ஏறுற பழக்கம் வந்து குப்தர்கள் காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து அடிமை முறை, நிறையா அடிமைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மதம் எப்படி இருந்துச்சு, மதம் பொறுத்த வரைக்கும் சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் நடத்தியிருக்காங்க.
சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் என்ன நடத்திருக்காங்க, அஸ்வமேத யாகம் நடத்திருக்கிறாங்க. குப்தர்கள் காலத்தில் தான் உருவ வழிபாடு அப்படிங்கிறது தொடங்கியிருக்குது அப்படின்னு சொல்லியும், வைணவம் சைவம் அப்படிங்கிற ரெண்டு பிரிவு வந்து தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் குப்தர்கள் காலத்தில் மெஜாரிட்டி என்ன கும்பிட்ருப்பாங்க அப்படின்னா வைஷ்ணவம் தான் கும்பிட்ருப்பாங்க. ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு பௌத்தத்தில் ரெண்டாக வந்து பிரிஞ்சிருக்கு. அந்த காலத்தில் பௌத்தமும் இருந்துச்சு. எங்கள் சமுத்திரகுப்தர் கூட ஒரு பௌத்த அறிஞராக ஆதரிச்சிருப்பார், சரியா? அடுத்து கலை கட்டிடக்கலை. ஸோ கலை கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் யார் அப்படின்னா குப்தர்கள், சரியா? அவங்களோட பாணி என்ன பாணி அப்படின்னா திராவிட பாணி. அதே மாதிரி குப்தர்கள் காலத்தில் பாறை குடைவரை குகைகள் இருந்திருக்கு. அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அஜந்தா, எல்லோரா. எல்லோரா வந்து மகாராஷ்டிராவில், பாக் அப்படிங்கிறது மத்திய பிரதேசில், உதயகிரி அப்படிங்கிறது ஒடிசாவில். ஸோ இங்கெல்லாம் வந்து பாறை குடைவரை குகைகள் வந்து இருந்திருக்கு. இது முக்கியம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அடுத்து குப்தர்களால் உலோக சிற்பத்திற்கு ரெண்டு சிறந்த எடுத்துக்காட்டுகள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாலந்தாவில் இருக்கிற 18 அடி புத்தர் செப்பு சிலை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுல்தான்கஞ்சில் இருக்கிற 7.5 அடி புத்தர் உலோக சிற்பம், நாலந்தா அடுத்து சுல்தான்கஞ்ச். அடுத்து ஓவியத்துக்கு எடுத்துக்காட்டு. ஓவியத்துக்கு எடுத்துக்காட்டு பொறுத்த வரைக்கும் அஜந்தா குகை ஓவியம், குவாலியர் பாக் குகை ஓவியம். அடுத்து இவங்க காலத்தில் இலக்கியம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. இலக்கியம் பொறுத்த வரைக்கும் இவங்க காலத்தில் அலுவலக மொழி என்ன அப்படின்னு கேட்டால் சமஸ்கிருதம். ஆனால் மக்களால் அதிகமாக பேசப்பட்ட மொழி என்னன்னு கேட்டால் பிராகிருதம், சரியா? கல்வெட்டுகள் எல்லாமே என்ன மொழியில் இருந்திருக்கு அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் இருந்திருக்குது. என்ன மொழி? சமஸ்கிருத மொழி. அடுத்து குப்தர்கள் காலத்தில் தான் சமஸ்கிருத இலக்கணம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. குப்தர்கள் காலத்தில் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குது? சமஸ்கிருத இலக்கணம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. பாணினி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அஷ்டத்தியாயி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. பதஞ்சலி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா மகாபாஷ்யம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத இலக்கண அடிப்படையில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதுமாதிரி வங்காளத்தைச் சேர்ந்த சந்திர காமியோ அப்படிங்கிற ஒரு பௌத்த அறிஞர் சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ இலக்கண நூல்கள் வந்து நிறையா வந்து எழுதப்பட்டிருக்கு. காளிதாசர் இருக்கார் இல்லையா, வடமொழி கவிஞர் காளிதாசர், இவர் என்னென்னலாம் எழுதியிருக்கார் அப்படின்னா சாகுந்தலம் எழுதியிருக்கிறாரு, மாலவியாக்னி மித்திரம் எழுதியிருக்கிறாரு, விக்ரம ஊர்விசியம் எழுதியிருக்கிறாரு. இது எல்லாமே நாடக நூல். இந்த மூணுமே சாகுந்தலம், மாலவியாக்னி மித்திரம், விக்ரம ஊர்விசியம், சரியா? மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ் பேர் வரும். சாகுந்தலா, அதே மாதிரி மாளவிகா, அடுத்து மாதிரி வந்து ஊர்வசி, நல்லா வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நாடகம். அடுத்து காளிதாசர் இயற்றிய மற்ற நூல் என்ன அப்படின்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம், எல்லாமே பசங்க பேராக வரும், சரியா? ரைட்டு. அடுத்து கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம். ஸோ குப்தர்கள் காலத்தில் இந்த வானியல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பூஜ்ஜியத்தோட கண்டுபிடிப்பு குப்தர்கள் காலத்தில் தான் இருந்துச்சு. தசம எண்முறை குப்தர்கள் காலத்தில் தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆரியப்பட்டர் தன்னோட நூல் சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற ஒரு நூலில் சூரிய சந்திரனை கிரகணங்களுக்கான காரணத்தை விளக்கியிருக்கிறார். என்ன காரணம் சூரிய சந்திர கிரகணம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விளக்கியிருக்காரு. அதே மாதிரி ஆரியப்பட்டர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பூமி தன்னோட அச்சில் தான் சுழலுது அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல அறிவித்தவர் இவர் தான். சாராக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் மருத்துவ அறிவியல் அறிஞர், சரியா? அதுக்கப்புறம் சுசுருதர் அப்படிங்கிறவர் ஒரு அறுவை சிகிச்சை செய்முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அறுவை சிகிச்சை செயல்முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்பாங்க, சுசுருதர். அடுத்து மருத்துவ அறிவியல். மருத்துவ அறிவியல் பொறுத்த வரைக்கும் மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உலோகம் பயன்பாடு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதை சொன்னவர் யார் அப்படின்னா வராகமிகரர். அதே மாதிரி நவநிதிகம் அப்படிங்கிற ஒரு நூல் மருந்து தயாரிக்கிற முறை பற்றி சொல்லுது அப்படிங்கிறாங்க, நவநிதிகம். அதுக்கப்புறம் பாலகப்பியா அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின அஸ்தி அப்படிங்கிற ஆயுர்வேதா அப்படிங்கிற ஒரு நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா விலங்குகளுக்கான மருத்துவ நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மருத்துவர்கள் முடிஞ்சு. அடுத்து ரொம்ப முக்கியமானது நாலந்தா பல்கலைக்கழகம். இவங்க காலத்தில் இருந்த நாலந்தா பல்கலைக்கழகம் ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகாவிகாரா அப்படின்னு சொல்லி நாலந்தா பல்கலைக்கழகத்தை சொல்கிறாங்க. பண்டைய மகத பேரரசில் மிகப்பெரிய பௌத்த மடாலயம் எது அப்படின்னு கேட்டால் இதுதான். இது நம்ம அதாவது உருவாக்குனது யாருன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பழைய வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம், சரியா? குமாரகுப்தர் தான் இது வந்து உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது பாட்னாவுக்கு தென்மேற்கில் கிட்டத்தட்ட 95 கிலோமீட்டர் தூரத்தில் என்ன இருக்குன்னா இந்த பிளேஸ் வந்து இருக்குது, பீகாரில் ஷெரீப் நகரத்துக்கு பக்கத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 1200 வரைக்கும் புகழ்பெற்ற கல்விச்சாலை எது அப்படின்னு கேட்டால் நாலந்தா. அடுத்து யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படுற உலகத்தோட மிக தொன்மையான சின்னம் நாலந்தா. இது தொடக்கத்தில் குப்த பேரரசோட ஆதரவில் வளர்ந்துருக்குது. பின்னாளில் ஹர்ஷர், ஸோ கன்னௌசியோட அரசர் ஹர்ஷரோட
ஆதரவில் வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திபெத்து, சீனா, கொரியா, மத்திய ஆசியா இந்த இடங்களில் இருந்தெல்லாம் நம்ம இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு படிக்கிறதுக்கு ஆள் வந்து வந்திருக்கிறாங்க. இந்தோனேஷியாவோட சைலேந்திரா அப்படிங்கிற ஒரு வம்சத்துலேருந்து ஒரு அரசர் இந்த வளாகத்தில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒரு மடாலயம் கட்டியிருக்கிறாரு. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரைமட்டமாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டால், முக்கியமான ஒன்று யார் அப்படின்னு கேட்டால், பக்தியார் கில்ஜி. அதாவது 1200 டில்லி சுல்தானில் சுல்தானியத்தில் மம்லூக் வம்சத்தோட பக்தியார் கில்ஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரைமட்டமாக்கிடுவார். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தரைக்கு அடியில் தான் வந்து இருந்துச்சு. இதுக்கு முறையான அகலாய்வு எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1915 நடந்துச்சு. அகலாய்வு பண்ணுறப்ப 12 ஹெக்டேர் பரப்பளவில் அமைஞ்சிருந்துருக்குது. 11 மடாலயங்கள் இருக்குது. 6 செங்கல் கோவில் இருந்திருக்குது. ரீசண்டாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட உதவியோடு இந்த பிளேஸை நம்ம இந்தியா புதுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நிர்வாகம் அப்படிங்கிறது. அடுத்து லாஸ்ட்டாக குப்த பேரரசோட வீழ்ச்சி. ஸோ கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். விஷ்ணுகுப்தர் பொறுத்த வரைக்கும் 540 to 550 வரைக்கும் ஆட்சி பண்ணார். இதுக்கப்புறம் இந்த குப்த வம்சமே வந்து இல்லாமல் வந்து போச்சு. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, உள்நாட்டு பூசலாக இருக்கலாம், அரச குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், இதனால தான் வீழ்ச்சி வந்து அடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. வாகடக அரசர் ஹரிசேனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாலவத்தையும் குஜராத்தையும் குப்தர்கள்ட்ட இருந்து சண்டை ஓட்டு வாங்கிட்டார். அது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹூனர் படையெடுப்பு வந்து நடந்துச்சு. யாரோட காலத்தில்? ஸ்கந்தகுப்தர் காலத்தில் ஹூனர் படையெடுப்பு நடந்துச்சு. ஸோ அந்த ஹூனர் படையெடுப்பால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குப்தர்கள் கஜானா காலியாச்சு. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூபியில் வந்து பார்த்திங்கன்னா, முகாரிகள், சௌராஷ்டிரத்தோட மைத்ரஹாக்கள் இவங்கெல்லாம் வந்து குழுவாக வந்து இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தனி சிட்ரஸாக உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் குப்தரசர்கள் எந்த சமயத்தை வந்து பின்பற்றுறாங்கன்னா, பௌத்தத்தை கடைபிடிச்சாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, படையெடுப்பில் கவனம் செலுத்தாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா, நம்ம குப்த நிர்வாகத்தில் வந்து இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே 6th அந்த 10th அதாவது 6th வந்து நல்லா கவர் ஆகிருக்கு. 11th ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் படிக்கிறப்ப இதை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்கில் வந்து படிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாட்டா, சிந்து சமவெளி நாகரிகம் முடிச்சாச்சு, குப்தர்கள் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. சரியா? அடுத்த டாபிக் என்ன அப்படின்னாட்டா, நாளைக்கு குப்தர்களுக்கு அடுத்து என்ன டாபிக் இருக்குது? டெல்லி சுல்தான்கள் இருக்குது. சரியா? ஸோ டெல்லி சுல்தான்கள் தான் நாளைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. சரியா? டெல்லி சுல்தான்கள் பார்க்குறதுக்கு ஓகேவா? அது நம்ம ரொம்ப சூப்பரான கிளாஸாக வந்து இருக்கும். ஏன்னா அதுலேருந்து நிறையா விஷயங்கள் வந்து வரும். அதுவும் ரெண்டு பார்ட்டாக தான் வரும். சரியா? ஏன் அப்படின்னா ஒரு பார்ட்டில் முடிக்க முடியாது. ஓகேவா? சரி, அடுத்த ஒரு கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.